11வது தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு கும்பகோணம் அரசினர் மகளிர் கலைக்கல்லூரியில் வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற வண்ணக்கோலு போட்டியில் ஏராளமான மாணவிகள் ஆர்வமாக பங்கேற்பு. தொடர்ந்து நகர முக்கிய வீதிகள் வழியாக விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 25ஆம் தேதி தேசிய வாக்காளர் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. அந்த வகையில் 11வது தேசிய வாக்காளர் தினமான இன்று கும்பகோணம் அரசினர் மகளிர் கலைக்கல்லூரி வளாகத்தில் வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் 18 வயது நிறைவு பெற்ற அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்ற நோக்கில் வண்ண கோல போட்டி நடைபெற்றது. இதில் ஏராளமான மாணவிகள் பங்கேற்று 20க்கும் மேற்பட்ட வண்ண கோலங்களை ஆர்வமாக போட்டிருந்தனர். இதனை கும்பகோணம் கோட்டாட்சியர் கமலக்கண்ணன், வட்டாட்சியர் கண்ணன் ஆகியோர் கோலங்கள் நேரில் பார்வையிட்டு அதில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவியர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து கல்லூரி வளாகத்தில் இருந்து முக்கிய வீதிகள் வழியாக கல்லூரி மாணவியர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. வணக்கம். கும்பகோணம் மகளிர் கல்லூரியிலேருந்து பேசுகிறோம். இன்னைக்கு வாக்காளர் தினத்தை முன்னிட்டு எங்கள் கல்லூரியில் வந்து ஒரு காம்படிஷன், என்னென்னா ரங்கோலி போட்டி மூலமா மக்களுக்கு வந்து எப்படி வாக்களிக்கணும் அப்படின்ற உரிமை, மக்கள் வந்து வாக்களிக்கிறது வந்து தங்களோட கடமை அப்படின்னு நினைக்காம தங்களோட உரிமைன்னு முன்னிட்டு எல்லாரும் மறக்காமல் வாக்களிக்கணும், இதுதான் நாங்கள் வந்து கேட்டுக்கிட்ட வேண்டிய.